அனைவருக்கும் வணக்கம். அட்டன் கல்வி வலயத்தினுடைய வித்யாஸ்ரீயின் வேலை திட்டத்தின் கீழ் நான் பெருமாள் விஜயகுமார், பன்மூர் தமிழ் மகா வித்யாலயம். தரம் ஐந்து மாணவர்கள் பகுதி ஒன்று பகுதியிலே நுண்ணறிவு வினாக்களிலே அதிகமாக இடர்படுகின்றார்கள். அந்த நுண்ணறிவு வினாக்களை இலகுவான நுட்ப முறைகளை பயன்படுத்தி எவ்வாறு விடை காண்பது என்பது பற்றிதான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சார்களே, நாங்கள் முதலாவது வினாவை பார்க்கின்றோம். பாருங்க, பையொன்றில் நீல நிறம், பச்சை நிறம், சிவப்பு நிறம் என மூன்று நிறத்திலான மார்பிள்கள் இருந்தன. நீல நிற மார்பிள்கள் பனிரெண்டும், பச்சை நிற மார்பிள்கள் ஒன்பதும், சிவப்பு நிற மார்பிள்கள் ஆறுமாக காணப்பட்டன. மாணவன் ஒருவன் பையில் இருந்த மார்பிள்களை பார்க்காமல் எழுமாறாக சிவப்பு நிற மார்பிள் ஒன்றை வெளியே எடுப்பதற்கு ஆக குறைந்தது எத்தனை மார்பிள்களை வெளியே எடுக்க வேண்டும்? ஆகவே நாங்கள் பாக்குறோம். பாருங்க, இங்க நீல நிற மார்பிள்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னா, நீல நிற மார்பிள்கள் நாங்க முதல்ல இந்த நீல நிற மார்பிள்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லி எழுதிக்கிறோம். நீல நிற மார்பிள்கள் சொல்லி இருக்கிறாங்க பனிரெண்டு மார்பிள்கள், நீல நிறம் பனிரெண்டு. பச்சை நிற மார்பிள்கள் பச்சை நிற மார்பிள்கள் ஒன்பது. இது எங்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட தகவல். சிவப்பு மார்பிள்கள் ஆறு. ஆகவே இந்த கொடுக்கப்பட்ட தகவல் வச்சுட்டு நாங்க இந்த வினாவை செய்யறோம். இப்ப எங்களுக்கு கேள்வி வந்து, சிவப்பு நிற மார்பிள் ஒன்றை பெறுவதற்கு, சிவப்பு நிற மார்பிள் ஒன்றை அவர் வெளியே எடுக்கணுமா இருந்தா நாங்க நீல நிறத்தையும் பச்சை நிறத்தையும் என்ன செய்வோம் சொன்னா கூட்டுவோம். நீல நிறம் பனிரெண்டு, பச்சை நிறம் ஒன்பது. ஆகவே பனிரெண்டையும் ஒன்பதையும் கூட்டினால் இருபத்தி ஒன்று. அப்ப இருபத்தி ஒரு மார்பிள்களை எடுத்த பிறகுதான் இந்த சிவப்பு நிற மார்பிள் கிடைக்கும். ஆகவே சிவப்பு நிறம் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒண்ணு வெளியே எடுத்தோம்னா கட்டாயமாக சிவப்பு நிறம் கிடைக்கும். ஆகவே இருபத்தி ரெண்டு மார்பிள்களை நாங்கள் வெளியே எடுத்தோம் என்றால் எங்களுக்கு சிவப்பு நிற மார்பிள் ஒன்று கிடைக்கும். ஆகவே இருபத்தி ரெண்டு மார்பிள்களை வெளியே எடுக்க வேண்டும் என்பதுதான் சார். இதே போல நீங்க பச்சை நிறத்தை கேட்டாலும் நீல நிறத்தை கேட்டாலும் இந்த இரண்டு எண்ணிக்கை கூட்டிட்டு அதோட ஒரு மார்பிளை கூட்டினால் நாங்கள் இந்த மூன்று நிறத்திலான மார்பிளை இலகுவாக வெளியே எடுப்பதற்கு விடையை காண முடியும். இரண்டாவது வினாவை நாங்கள் தற்போது பார்ப்போம். ரவியின் தற்போதைய வயது பனிரெண்டு, அவனுடைய தம்பியின் வயது மூன்று மடங்காகும். ரவியின் வயது தற்போது பனிரெண்டு, அவனுடைய வயது அவனது தம்பியின் வயதின் மூன்று மடங்காகும். வினாக்களை நாங்கள் உடச்சி வாசிக்கின்றேன். இன்னும் நான்கு வருடங்களில் இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை தொடர்பாக கூறக்கூடியது, தொடர்பாக கூறக்கூடியது அப்படிதான் கேட்கிறாங்க. ரைட். அப்ப நாங்க கொடுத்திருக்க தகவல்ல இருந்து பாக்குற பாருங்க. கொடுத்திருக்க தகவல்ல இருந்து நாங்க பாக்குற பிள்ளைகள் ரவியின் தற்போதைய வயது, ரவியினுடைய வயது பனிரெண்டு வயதுன்னு சொல்லியிருக்கிறான். ஆகவே அவனுடைய வயது அவனுடைய தம்பியின் வயதில் மூன்று மடங்குன்னு சொல்லியிருக்கான். ஆகவே இந்த தம்பியினுடைய வயதின் மூன்று மடங்கு தான் இவனுடைய வயது. ஆகவே தம்பியின் வயது ஆகவே மூன்று மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, இந்த பனிரெண்ட மூன்றால வகுக்கிறோம். வகுத்தால் நாமும் பன்னெண்டு பூஜ்ஜியம். ஆகவே தம்பியினுடைய வயது எத்தனை சொன்னா நாலு. அவதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, ரவியின் வயது தற்போது பனிரெண்டு, அவனுடைய வயது அவனது தம்பியின் வயதில் மூன்று மடங்கு. ஆகவே ரவியினுடைய வயது வந்து தம்பியினுடைய மூன்று மடங்கு. ஆகவே தம்பிக்கு நான்கு வயதா இருக்கும். இப்ப இன்னும் நான்கு வருடங்களில் இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை, அப்ப கூட்டுத்தொகையை பாக்குறது. ஆகவே ரவிக்கு நான்கு வயது கூடினால் தம்பிக்கும் நான்கு வயது கூடும். ஆகவே நாங்கள் நாலு நாளும் எட்டு, இவருக்கு பதினாறு. ஆகவே இங்க இருவரின் வயதுகள் தொடர்பாக கூறக்கூடியதுன்னு கேட்டான்னு சொன்னா, ஆகவே இவருக்கு வயது தம்பியின் வயதின் இருமடங்காக ரவிக்கு இருக்கும் என்பதை நாங்க கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது வினாவை நாங்க பாக்குற பிள்ளைகள், ஒரு கண்காட்சியில் மூன்று வெவ்வேறு நிறமுள்ள மின்குமிழ்கள் முறையே ஒவ்வொரு ஐந்து பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு ஒளிர்கின்றன. அவை எல்லாம் ஒருமிக்க முற்பகல் ஏழுக்கு ஒளிர்ந்தன. அவை மீண்டும் ஒருமிக்க ஒளிரும் இரண்டு சந்தர்ப்பங்கள்னு கேட்டுக்கோங்க. ஆகவே இரண்டு சந்தர்ப்பங்கள்ல எப்ப எப்ப ஒளிரும் சொல்லு. அப்ப இதுக்கு நாங்க இலகுவா கண்டுபிடிக்க எங்களுக்கு கொடுத்துருக்க தகவல் இருந்து போறோம். ஐந்து நிமிடம், பத்து நிமிடம், பதினைந்து நிமிடம். ஆகவே இந்த ஐந்து நிமிடம், பத்து நிமிடம், பதினைந்து நிமிடம், இந்த மூன்று நிமிடங்களை நாங்க என்ன செய்யறோம் சொன்னா கூட்டுறோம்னா முப்பது நிமிடம். முப்பது நிமிடம் என்பது எங்களுக்கு கிடைக்கும். முப்பது நிமிடம் இணைய பிள்ளைகள், இங்கே அவை ஒவ்வொன்றும் ஒருமிக்க முற்பகல் ஏழு மணிக்கு ஒழித்திருக்கிறது. முற்பகல் ஏழு மணிக்கு தான் ஒழித்திருக்குது. அவை மீண்டும் எப்போது ஒழிக்கும் என்பதை காண்றதுக்கு நாங்க இந்த கண்டுபிடிச்ச இந்த முப்பது நிமிடத்தை என்ன செய்யறோம், இதோட கூட்டுறோம். அவை அடுத்து எப்ப ஒழிக்கும் சொன்னா ஏழு முப்பதுக்கு இந்த மூன்று மின்குமிழ்கள் இருக்கும்.
இரண்டு சந்தர்ப்பங்கள் கேட்டிருக்கிறதுனால 7:30 அதோட நாங்க இன்னொரு 30 நிமிடத்தை கூட்டினா இது முதலாவது சந்தர்ப்பம் ஆகவே இன்னொரு 30 நிமிடத்தை 7 மணியோட நாங்க கூட்டினால் 8 மணி என்பது இரண்டாவது சந்தர்ப்பம் ஆகவே இரண்டு சந்தர்ப்பங்கள்ன்றது என்பது 7:30 8 மணி என்பது இரண்டு சந்தர்ப்பங்களாக அமையும் நான்காவது வினா பாருங்களே 16 அடி உயர வழுக்கு மரம் ஒன்றில் வீரன் ஒருவன் 4 அடி ஏறும்போது 1 அடி சறுக்கி வருவான் அவன் எத்தனையாவது எத்தனத்தில் மரத்தின் உச்சியை அடைவான் என்பதுதான் இந்த வினாவாக இருக்கின்றது இதை நாங்க கொடுத்திருக்க தகவலுக்கு ஏற்ப நாங்க இலகுவா காண்றது அப்படினு சொல்லி மரத்தினுடைய உயரம் வந்து 16 ஆகவே நாங்க முதலாவது வேளை 16 ல இருந்து இந்த சறுக்கின்ற 1 அடியை கழித்து கொள்கின்றோம் அப்ப 15 அடி என்பது இரண்டாவது வந்து 4 அடி ஏறும்போது 1 அடி சறுக்கு விழுகின்றான் ஆகவே 4 ல இருந்து 1 கழிச்சு வச்சுக்கிறோம் ஆகவே எத்தனைன்னு சொன்னா 3 அடி ஒரு எத்தனத்துல ஏறணும் இப்ப 4 அடி ஏறும்போது 1 அடி சறுக்கி விழுந்தால் 3 அடி தான் அவன் என்ன செய்றான் ஏறுறான் ஆகவே எத்தனையாவது எத்தனத்தில் உச்சியை அடைவான் இருக்கான்றதுக்கு நாங்க இங்க 15 ஐ கண்டுபிடித்து வச்சிருக்கோம் 15 என்ன செய்றோம் இந்த 3 ஆல வகுக்கிறோம் 3 ஆல வகுத்தால் 5 × 3 = 15 ஏனா ஆகவே ஐந்தாவது எத்தனத்தில் அவன் என்ன செய்வான் சொன்னா மரத்தினுடைய உச்சியை அடைவான் ஐந்தாவது எத்தனத்தில் மரத்தினுடைய உச்சியை அடைவான் இப்படி இலகுவா கழித்து சரியான முறையை கண்டுபிடித்தாதான் எங்களுக்கு இலகுவாக இந்த வினாக்களுக்கு நேரத்தை மிச்சம் பண்ணி விடை காண முடியும் விருந்து ஒன்றில் 5 நண்பர்கள் தங்களுக்குள் கைக்குலுக்கி கொண்டார்கள் எனில் இங்கு இடம்பெற்ற கைக்குலுக்கல்கள் எத்தனை ஆகவே இதே அதிகமான வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது நாங்க பாக்குறோம் இதை இலகுவா கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்லி ஆகவே 5 நண்பர்கள் எனும் போது நாங்க 5 நண்பர்களை 5க்கு முன்னால் உள்ள 4 என்ன செய்யறோம் சொன்னா முதலாவது பெருக்கிறோம் 5க்கு 4 ஆகவே 20 இது கொடுக்கப்பட்ட தகவல்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட 20 நாங்க என்ன செய்யறோம் கண்டுபிடித்த 20ஐ 2ஆல் வகுக்கின்றோம் 2ஆல் வகுக்கின்றோம் வகுத்தால் எவ்வளவு 2 2 0 கீழே 0 இருக்கிறோம் 0 இல்லாதனால 0 ஆகவே 10 என்பது தான் இங்கே எத்தனை கைக்குலுக்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா 10 கைக்குலுக்கள் என்பது தான் சரியான விடை இதை வேற ஒரு முறையிலையும் இரண்டாவது முறையிலையும் காணலாம் பிள்ளைகள் 5 என்பதற்கு முன்னால் உள்ள இலக்கம் 4 4க்கு அடுத்ததாக உள்ளது 3 அடுத்ததாக உள்ளது 2 அடுத்ததாக உள்ளது 1 இது அவ்வளவுக்கும் நாங்க 1 வரைக்கும் போட்டு கூட்டினாலும் இந்த கேள்விக்கு விடை பாருங்க 4 3 7 7 2 9 10 ஆகவே 10 கைக்குலுக்கள் இடம்பெற்றிருக்கும் என்பதுதான் இந்த வினாவுக்கான விடை இப்படி இலகுவாக கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியணும் ஆறாவது வினா பாருங்கள் 2 மாணவிகள் அபிதா கியூசரா ஆகிய 2 மாணவிகள் மாலை கட்டும் போட்டி ஒன்றில் அபிதா 5 மாலைகள் கட்டும் நேரத்தில் கியூசரா 3 மாலைகள் கட்டுவார் இருவரும் சேர்ந்து 72 மாலைகள் கட்டினார்கள் எனில் அபிதா கட்டிய மாலைகள் எத்தனை கியூசரா கட்டிய மாலைகள் எத்தனை என்பதுதான் இந்த வினா ஆகவே நாங்க கொடுத்திருக்க தகவல்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பிள்ளைகள் நாங்க இந்த வினாவுக்கு விடை காண்றது எப்படின்னு சொல்லி ஆகவே இங்க கட்டிய மாலைகளுடைய எண்ணிக்கை 72 கொடுத்திருக்கு அபிதா கட்டிய மாலைகள் 5 கியூசரா கட்டிய மாலைகள் 3 என்பதுதான் இந்த வினாவாக இருக்கிறது கொடுத்திருக்க தகவலை அடிப்படையாக வைத்துட்டு நாங்க இங்க அபிதா கட்டிய மாலைகள் 5 கியூசரா கட்டிய மாலைகள் 3 ஆகவே இது இரண்டையும் நாங்க கூட்டுறோம் முதலாவது வேலை இது இரண்டையும் கூட்டுவது கூட்டினால் 8 5 3 8 அடுத்ததாக 72 மாலைகள் ஆகவே 72 நாங்க என்ன செய்யறோம் சொன்னா 72ஐ இந்த கூட்டிய 8ஆல வகுக்கிறோம் 8ஆல வகுக்கிறோம் ஆகவே 8 9 72 8 9 72 ஆகவே 9 என்பது நாங்க வச்சிருக்கிறோம் இப்ப நாங்க அபிதா கட்டிய மாலைகள் 5 கியூசரா கட்டிய மாலைகள் 3னா இருவரும் கட்டி அபிதா கட்டிய மாலைகள் தான் முதலாவதுனா ஆகவே அபிதா வந்து 5 மாலைகள் கட்டுறார் இவர் 3 மாலை கட்டுறார் இந்த நாங்க பிரித்திருக்க 9ஆல நாங்க என்ன செய்யறோம் சொன்னா முதலாவதாக 9 5ஆல பெருக்கணும்னு சொன்னா 45 மாலைகள் அபிதா கட்டிடுவாரு 45 மாலைகளை அபிதா கட்டிடுவாரு கியூசரா கட்டிய மாலைகள் 3னு சொன்னா இந்த 9 நாங்க என்ன செய்யறோம் சொன்னா 3ஆல பெருக்கிறோம் பெருக்குனா 3 9 27 ஆகவே கியூசரா கட்டிய மாலைகள் 27 அபிதா கட்டிய மாலைகள் 45 இப்ப நான் எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா மொத்த மாலைகள் வருதுன்னு சொன்னா இது ரெண்டையும் கூட்டுறோம்னு சொன்னா 72 மாலைகள் பாருங்க 7 5 12 2 மிச்சம் 1 4 2 6 1 7 ஆகவே 72 மாலைகள் சரியாக வந்துருக்கு ஆகவே ரெண்டு பேர் கட்டிய மாலைகள் கேட்டுறாங்க ஆகவே அபிதா 45 மாலைகளும் கியூசரா 27 மாலைகளும் கட்டியிருக்கிறாங்க என்பது இலகுவாக கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும் சரியா பிள்ளைகள் அடுத்து நாங்க அடுத்த வினாவுக்கு போறோம்
ஒரு அலுவலகத்தில் கணினி உட்பகல் 9:45 முதல் 11:15 வரையும் தொலைக்காட்சி உட்பகல் 10 மணியிலிருந்து 11:45 மணி வரைக்கும் மின்விசிறி 10:15 இருந்து பிற்பகல் 12:15 வரைக்கும் இயங்கியது. எனில் மூன்று உபகரணங்களும் இயங்கிய நேரம் யாது, அல்லது மூன்று உபகரணங்களும் வேலை செய்திருக்க நேரத்தை தான் கேட்டிருக்காங்க. ஆகவே நாங்க இதுல வந்து முதல்ல ஒவ்வொரு உபகரணங்கள் ஆரம்பித்த நேரம் இயங்க ஆரம்பித்த நேரம் முடிவடைந்த நேரம் இப்படி போட்டுக்கலாம். முடிவடைந்த நேரம் ஆகவே முதலாவது வந்து கணினி. பாருங்க கணினி வந்து 9:45 ஆரம்பிச்சிருக்கு, 11:15 முடிஞ்சிருக்கு. தொலைக்காட்சி பிள்ளைகள் 10 மணிக்கு ஆரம்பித்து 11:45 இது நிப்பாட்டிருக்காங்க. 15:45 வரைக்கும் வேலை செஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க மின்விசிறி. பாருங்க பிள்ளைகள் 10:15 ஆரம்பித்து பிற்பகல் 12:15 வரைக்கும் இது இயங்கியிருக்கு. சரியா, இப்படி இந்த நேரத்தை இந்த வினாவில இருந்து போட்டிருக்கு. நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அடுத்ததாக இதுல வந்து இந்த ஆரம்பித்த நேரத்துல கூடுதலான நேரத்தை எடுக்க போறோம். ஆகவே ஆரம்பித்த நேரத்துல கூடுதலான நேரம் எது? 10:15 என்பது கூடுதலான நேரம். முடிந்த நேரத்துல குறைந்த நேரத்தை எடுக்கும். குறைந்த நேரம் எது? 11:15. ஆகவே நாங்க இப்ப செய்யற வேலை என்ன சொன்னா, இந்த 11:15 இருந்து 10:15 கழிக்கிறோம் சரியா பிள்ளைகள், 10:15 கழிக்கிறோம். ஆகவே 0 இங்க 11 இருந்து 10 போனா 1 மணி. ஆகவே இந்த மூன்று உபகரணங்களும் இயங்கிய நேரம் வந்து 1 மணித்தியாலம் என்பதுதான் சரி. மூன்று உபகரணங்களும் அவை இப்படி கொடுத்தா ஆரம்பித்த நேரம் முடிந்த நேரம் போடுது. இதுல வந்து ஆரம்பித்த நேரத்தை கூடுதலான நேரத்தையும் முடிந்த நேரத்தில் குறைவான நேரத்தை எடுத்து கழித்து விட்டா சரி. சரியா பிள்ளைகள், நாங்க அடுத்த வினாவுக்கு போறோம். அடுத்த வினா பாருங்க. தரம் 5 வகுப்பொன்றில் சாரணி, கீர்த்தனா, ரக்ஷிதா, கோபிகா, சாதனா ஆகிய 5 மாணவர்கள் இருவரை ஆசிரியர் தெரிவு செய்ய வேண்டியுள்ளது. ஆசிரியர் ஒன்றிலிருந்து வேறுபட்ட எத்தனை விதங்களில் தெரிவு செய்யலாம்? அதாவது இந்த மாணவர்களை வந்து ரெண்டு ரெண்டு பேரா தெரிவு செய்யும். சாரணியையும் கீர்த்தனாவையும் தெரிவு செய்யலாம், அல்லது சாரணியோட ரக்ஷிதாவை தெரிவு செய்யலாம், அல்லது சாரணியோட கோபிதாவை தெரிவு செய்யலாம், அல்லது சாரணியோட சாதனா. இந்த மாதிரிக்கே இரண்டு இரண்டு மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கிறதுக்கும் சரி, வேற ஏதாவது ஒரு வேலைக்காகவும் சரி, இதை என்ன செய்யலாம், மாணவர்களை பிரிக்கிறது குழுவாக ஆக்குறதுக்கு எப்படி எப்படி தெரிவு செய்யலாம். ஆகவே இங்க கொடுத்திருக்க 5 மாணவர்கள், அவங்களுடைய தகவல் வந்து 5 மாணவர்கள். இந்த 5 மாணவர்களை நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, 1, 2, 3, 4, 5 மாணவர்கள். இந்த 5 மாணவர்களை எப்படி எப்படி பிரிக்கிறாங்க. ஆகவே இதுக்கு இலகுவான முறை என்ன சொன்னா, 5 மாணவர்கள் கொடுத்திருந்தா நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, 4 அதாவது இவரோட ஒரு குழுவாகவும், இவரோட ஒன்னாகவும், இவரோட ஒன்னாகவும், இவரோட ஒன்னாகவும், ஆகவே 1, 2, 3, 4 முதல்ல பிரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் சொன்னா, இவர் என்ன செய்யலாம், இவரோட ஒன்னாகவும், இவரோட ஒன்னாகவும், இவரோட ஒன்னாகவும், ஆக 1, 2, 3 பிரிக்கலாம். அல்லது என்ன செய்யலாம் சொன்னா, இவரோட சேர்த்தா 1, 2 என்று பிரிக்கலாம். ஆகவே 2 முறையில பிரிக்கலாம், அல்லது இவரையும் இவரையும் மட்டும் பிரிக்கிறதா இருந்தா 1 முறையில பிரிக்கலாம். ஆகவே இது எவ்வளவுத்தையும் அப்ப 5 மாணவர்கள் கொடுத்திருந்தாங்க சொன்னா, 4, 3, 2, 1 அவ்வளோத்தையும் கூட்டணும் சொன்னா 3, 2, 5, 5, 2, 7 7, 2, 9 10 வகையில என்ன செய்யலாம் சொன்னா பிரிக்கலாம். 10 வகையில பிரிக்கலாம், எத்தனை விதங்களில் தெரிவு செய்யலாம் சொன்னா 10 விதங்களில தெரிவு செய்யலாம் என்பதுதான் சரியான விடை. 10 விதங்களில தெரிவு செய்யலாம். சரியா பிள்ளைகள், இப்படி இலகுவாக கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்த கீழே தரப்பட்டுள்ள கடிகார நேரத்தை முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியும் நேரம் யாதுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்க ஒரு கடிகாரத்துல எப்படி முகம் பார்க்கிற கண்ணாடியில பார்த்தா இலகுவாக கண்டுபிடிக்கலாம்ன்றதுதான். 9, 10, 11, 1, 2, 4, 5, 8 ஆகவே இங்க நேரம் வந்து கடிகாரத்தில் 5:05 காணப்படுது. நேரம் 5:05.
முகம் பாக்குற கண்ணாடியில பார்க்கும்போது இது தலைகீழாக சில பிள்ளைகள் வந்து பேப்பரை தலைகீழாக பார்த்து கண்டுபிடிப்பீங்க. இலகுவா மிக சரியான விடையை கண்டுபிடிக்கிறது நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த கடிகாலத்துல தெரிகின்ற நேரத்தை 12 மணியா, இந்த கடிகாரத்துல வந்து தெரிகின்ற நேரத்தை நாங்க செய்யறோம் 5:05. ஆகவே 5:05 என்ன செய்யறோம் சொன்னா, இதுல இருந்து கழிக்கிறோம். இந்த கடிகார நேரத்துல தெரியற நேரத்தை 12 மணில இருந்து கழிக்கிறோம். ஆகவே இங்க இருந்து நாங்க 1 மணித்தாலம் கடி எடுத்தோம்னா 60 நிமிடம், 60 நிமிடத்துல 5 நிமிடம் போனால் 55 நிமிடம். ஆகவே இங்க நாங்க ஒரு கடை கொடுத்துருக்கோம். ஆகவே இங்க 11 தான் இருக்கும். 11ல 6 போனா 5 போனா 6. ஆகவே முகம் பாக்குற கண்ணாடியில 6:55 என்பது தெரியும். சில நேர பிள்ளைகள் வந்து 7:55 இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த பக்கம் பேப்பரை திருப்பி பார்க்கும்போது 7:55 விடையில் இருக்கிறனால பெற விடுவீங்க. அதனால மிக சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க இவ்வாறு 12 மணித்தியாலத்துல இந்த கடிகாரத்தை தெரியற நேரத்தை கழித்தோம்னா தெரியும். ஆகவே 6:55 என்பதுதான் இந்த கடிகாரத்தினுடைய நேரம் முகம் பார்க்கும் கண்ணாடியில தெரியற விதம். பிள்ளைகள் அடுத்த கேள்வியை நாங்க பாக்குறோம். அடுத்த வினா பாருங்க. மது விது சமீரா மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 45 வருடங்கள் ஆகும். விது சமீரா இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 34 வருடங்கள் ஆகும். மது சமீரா இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 30 வருடங்கள் ஆகும். சமீராவின் வயது எத்தனை தான் இங்க கேள்வி. ஆகவே நாங்க இங்க கொடுத்திருக்க தகவல்களை அடிப்படையாக வைத்துட்டு விது மது சமீரா மூன்று பேருடைய வயதுகள் கூட்டுத்தொகை எங்களுக்கு கொடுத்திருக்கிறனால இலகுவா நாங்க கண்டுபிடிக்கலாம். விது சமீரா இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை விது சமீரா இரண்டு பேருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 34. ஆகவே நாங்க இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். ஆகவே விது மது இவருடைய இரண்டு பேருடைய வயதுகளையும் நாங்க என்ன செய்யறோம், இந்த 45ல இருந்து கழித்தோம்னா 34 கழித்தால் 9. ஆகவே 9 என்பது யாருடைய வயதா இருக்கும், மதுனுடைய வயதா இருக்கும். 9 வயது மது. அடுத்து பாருங்க, மது சமீரா மது சமீரா இவர்கள் இவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை பாருங்க 30 வருடங்கள். 30 வருடங்கள் நாங்க ஏற்கனவே இங்க மதுவுட்டு வயதை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இந்த 30ல இருந்து 9 கழிச்சோம்னா சமீராவினுடைய வயது 21. ஆகவே இங்க கேள்வி சமீராவின் வயது எத்தனைன்னு. ஆகவே சமீராவின் வயது 21. 21 என்பதுதான் சரியான விடை. இப்படி மூணு பேருடைய வயது, இப்ப சமீராவோட வயதை நாங்க இங்க 21 போட்டோம்னு சொன்னா இதுல இருந்து ரெண்டையும் கூட்டிட்டு 45ல கழிச்சோம்னு சொன்னா விதுனுடைய வயது கிடைக்கும். அப்படி இலகுவாக கொடுத்திருக்க தகவல்கள் நாங்க பிரதியீட்டு செய்யும் போது இலகுவாக காணலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் இவ்வளவு நேரம் இந்த நுண்ணறிவு வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பங்களில் உங்களோடு நுண்ணறிவு வினாக்களோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.